எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரும் நம்ம சேனல் குட் ஆட் குட் எடுத்துக்கு வரவேற்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் அந்த செகண்ட் ப்ரோமோவுக்கு பதில் விஜய் டிவியவே தேர்ட் ப்ரோமோவில் கொடுத்துட்டாங்க அவங்க லையர் லையர்னு கத்திக்கிட்டு இருந்தாங்களே ஐஸ்வர்யா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க பிள்ளைக்கு இங்கிலீஷில் பேசுனா பிக்பாஸ் வீட்டின் விதிமுறை பிரகாரம் ஸ்விம்மிங் ஃபூலில் குதிக்கணும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து நான் ஸ்விம்மிங் ஃபூலில் குதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணாங்களா இல்லைனா எனக்கு தமிழ் தெரியாது அதனால தான் நான் இங்கிலீஷில் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க இது எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவங்கள கார்னர் பண்ணி நீங்கள் செய்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி போகுது இதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இந்த ப்ரொமோவில் இருக்குது அது பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆட்டிடியூடை பார்த்ததுக்கு பிறகு ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஓவியா மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சொன்னதுக்கு பிறகு பாலாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ஹேர் கட் பண்ணதுலேருந்து எல்லாரும் அவங்கள ஓவியா ஓவியா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார் அதுக்கப்புறம் ஜனனி தான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யாவை கொண்டு போய் ஓவியாவோட கம்பேர் பண்ணால் ஐஸ்வ ஜனனியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே சடன் சேஞ்ச் எடுத்து ஓவியா மாதிரி இவங்களால் ஆக முடியாது ஓவியாவுடைய கேரக்டர் குட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி உடனே ஜெகா வாங்குறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இன்னும் அந்த ஓவியாவுடைய பவர் ஓவியாவுடைய ஓட் பேங்க் உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை வந்து ஆட்டி படைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு சொல்ல தோணுது ஏன் அப்படின்னா இவங்க சொன்ன ஒரு விஷயம் தவ தவறாக ஓவியாவை தவறாக சித்தரிக்கிற மாதிரி வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா ஜனனி ஐயோருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பாங்க இருக்கு உடனே ஓவியா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி உடனே பதிவு பண்ணுற மாதிரி இந்த ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க அதற்கு பிறகு ரித்விகா சொல்கிறாங்க தமிழ் படத்தில் நடிக்கணும் ஆர்மி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி இந்த ப்ரொமோ போகுது அப்புறம் நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த எவிக்ஷன் எபிக்ஷன் வந்து நாலு பேர் இருந்தாங்கல்ல மும்தாஸ் ஜனனி சென்ராயன் விஜயலக்ஷ்மி ஐஸ்வர்யாவோட சேர்த்த அஞ்சு பேர் அதில் வந்து ஓட்டிங் ரிசல்ட் திட்டத்திட்ட ஃபைனலைஸ் ஆகிருக்கு அதில் என்னென்னா பார்ட்டிசிபென்ட் நாலு பேருமே நியர்லி டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் அந்த ரேஞ்சில் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருந்திருக்கு அந்த நாலு பேருக்கு யார் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் வருது ஏன்னா அது ஒவ்வொரு முறையும் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது இப்போ கிடைச்ச தகவல் பிரகாரம் ஜனனி ஐயர் வந்து ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும் மும்தாஸ் அடுத்த அடுத்தலேயும் விஜயலட்சுமி தேர்ட் பிளேஸ்லேயும் அதுக்கு அடுத்த ப்ளேஸில் சென்றாயன் லாஸ்ட்டாக ஐஸ்வர்யா இருக்காங்க ஆனால் இவங்க நாலு பேரோடு கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப லீஸ்ட் ஓட் பர்சன்டேஜ் எடுத்து கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் தான் ஓட்டிங் வந்திருக்கு ரொம்ப கம்மியான ஓட்டிங் பர்சன்டேஜ் அதனால் திட்டத்தட்ட ஜனனி இவங்க ஐஸ்வர்யா வெளில போகிறதுக்கு மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பு வந்திருக்கு இதுதான் நம்ம ந பிக்பாஸ் பார்த்த நிறைய பேர் எதிர்பார்ப்பாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிங்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க பிக்பாஸ் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஐஸ்வர்யா தான் கண்டென்ட் டெய்லி ஒரு கன்டென்ட் புதுசு புதுசாக அவங்க ப்ரொக்ராமை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால் அவ்வளோ ஈஸிய ஈஸியாக ஐஸ்வர்யாவை வெளியில் அனுப்பிடுவாங்களாங்கிறது பொறுத்துருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த சண்டே தான் தெரியும் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்